தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது நமக்கு. இந்த ஒரு 10 நாளில் நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் படிப்பை பற்றி பெருசாக எதுவும் பேசலைங்க. ஸோ படிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் எல்லாருமே நல்லா தான் படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின்லேயே நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 10 நாள் நான் என்னென்னா எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அது கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 10 நாள் 10 நாள்னால் ஐயோ, எக்ஸாம் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வருது. செப்டம்பர் 12ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிறது இன்னொரு 10 நாள், 9 நாள் தானே இருக்குது. இந்த 9 நாளில் நம்ம என்ன செய்யணும், இந்த 10 நாளில் நம்ம என்ன செய்யணும், எப்படிலாம் நம்மளை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு சந்தேகமாக கண்டிப்பாக கேட்குறீங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 10 நாட்கள் அல்லது 9 நாட்கள் அப்படின்னு நீங்கள் பிரிக்காதீங்க. இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு நினச்சது நீங்கள் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கணும். இன்னொரு 3 மாதம் இருக்குது, இன்னொரு 4 மாதம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது, கரெக்டுங்களா? அப்போது இப்போ இருக்கிற ஒரு 10 நாள் அப்படின்னு சொன்னால் இந்த 10 நாள் தான் எப்பயுமே இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களால் படிக்க முடியும். அந்த பய உணர்வோடு கண்டிப்பாக இருக்க முடியும், அந்த பய உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு. பய உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும் எல்லாருக்கும், இது இயற்கை, கரெக்டுங்களா? ஆனால் அந்த பயம் வந்து உங்களை வந்து அந்த பயமே உங்களை போய் அழுத்தக்கூடாது. ஸோ உங்கள் மனசை பாதிக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். பயம்ன்றது எப்படின்னா, ஓகே நம்ம எல்லாமே படித்தாச்சு, ஸோ எக்ஸாம் வரப்போது நம்ம எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவோடு அந்த பயத்தை வச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா போய் போதும். சரி, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்குகிற டைமு, சாப்பிட்ற டைமு, எழுந்திருக்கிற டைமு, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டே நைட்லாம் படிச்சிருப்பீங்க, கண் முடித்து படிச்சிருப்பீங்க, ரொம்ப இயர்லியராக எழுந்திருச்சுருப்பீங்க, நிறையா கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள் இனிமேல் படக்கூடாது, அதுதான் முக்கியமானது. அடுத்து வரப்போகிற 9 நாட்களாக இருந்தாலும் 10 நாட்களாக இருந்தாலும் இந்த 10 நாட்களுக்குள்ளே நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறத ரிலாக்ஸாக எழுந்துருங்க, சீக்கிரம் படுங்க. ஏன்னா நிறைய படிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ படிக்க, காலை சாப்பாடெலாம் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு 5 o'clock நீங்கள் எப்பயுமே நார்மல் டைம்ஸை நான் நார்மலாகவே எழுந்திருப்பேன் அப்படின்னா அந்த நார்மல் டைமில் எழுந்துருங்க, தவறில்லை. எழுந்து முடிச்சுட்டு நீங்கள் 1 hour 2 hour படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு படிங்க. என்ன படிக்கணும் அப்படின்றதில் வந்து முக்கியம் கவனமாக இருக்கணும், ஏன்னா படித்ததே திரும்ப திரும்ப படிக்காமல் அட்லீஸ்ட் ஓரளவு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை படிங்க. அதை படிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் திரும்ப படிங்க. மதியத்துக்கு மேலே கம்பல்சரி ஒரு டெஸ்ட் எழுத பாருங்கள், மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதுங்க. க்வெஸ்சன் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் இருக்குது. உங்களுக்கு க்வெஸ்சன் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அந்த க்வெஸ்சனை கூட எடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் எக்ஸாமாக எழுதுங்க. முக்கியமாக நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி பழகுங்க. இந்த 10 நாட்களில் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எதனால் அப்படின்னா, நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதோ ஒரு டெஸ்ட்டு இல்லை 2 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, உங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுத்துருப்பாங்க, அல்லது நீங்கள் எழுதியிருப்பீங்க, அல்லது சில பேர் எழுதாமலே கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்காதிங்க. அடுத்த வரப்போகிற 10 நாட்களில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க் டெஸ்ட்டை ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த பபுள் ஷேட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஈஸியாக, அதனால் பண்ணுங்கள். மதிய டைமை செலக்ட் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்கிற எழுதணும் எக்ஸாமுக்கு. மதிய டைமில் எழுதுங்கன்றது காரணமே, எக்ஸாம்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 தான் நமக்கு கொடுக்குறாங்க 3 hours. மேக்ஸிமம் அந்த டைம் இருந்துன்னு சொன்னால் அந்த டைமில் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் வந்து 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொதுவாக வந்து அந்த டைம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற டைம், கரெக்டுங்களா? ஸோ தூக்கம் வரும் இந்த மாதிரி டைம்லலாம். அந்த தூக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறது உங்களை பார்த்துக்க முடியும் அந்த டைமில். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு அந்த டைமில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அதே போல் லன்ச்சு சாப்பிட்றதுலாம் 2 மணிக்கு உட்காந்து சாப்பிடாதீங்க. முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தப்பு, இங்கே வீட்டில் தானே மார்க் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்ட்டு வீட்டில் மார்க் டெஸ்ட் எழுதும் போதே ஒரு ஸ்பூனில் சாப்பாடு சாப்பிட்டுட்டே எழுதுவீங்க, அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. டைம் கீப் அப் பண்ணுங்கள். 2 to 5 எழுதுறீங்களா, அல்லது வந்து 3 to 6 எழுதுறீங்களோ, அந்த 3 hours, அந்த 3 hoursில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. வீட்டில் சொல்லிவிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 3 மணி நேரத்துக்கு என்னை யாரும் கூப்பிடாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து எழுதுங்க. அது எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள், எங்கே தப்பு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தப்பு வராமல் அடுத்த டெஸ்ட்டில் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இந்த விஷயங்களை பண்ணிங்கன்னாவே போதும், பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. படிக்கிற விஷயங்கள் நீங்கள் மார்னிங் படித்தாலும் ஈவினிங் படித்தாலும் படிக்கிற விஷயங்களை புதுசாக எந்த சாப்டர் எடுத்துச்சு படிக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா அந்த சாப்டர் தயவு செஞ்சு தொடாதீங்க. படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள்.
கடைசி ரெண்டு நாளைக்கு நீங்கள் எதையுமே படிக்கக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இதுதான் முக்கியம். ஸோ 8 நாளைக்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, கடைசி 2 நாளைக்கு எதையுமே செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இருக்கணும் ரைட்டுங்களா, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா அந்த டென்ஷன் ஆனீங்கன்னா அதுவே உங்களோட உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கக்கூடும். அப்படி பாதிச்சுதுன்னா உங்களால் எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் கடைசி 2 நாளைக்கு எந்த வித ஆக்டிவிட்டியும் வச்சுக்காதீங்க, வெளியில் போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகாதீங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வைக்காதீங்க, படிக்கவும் செய்யாதீங்க. அந்த 2 நாளைக்கு நீங்கள் அந்த 2 நாளைக்கு முடிஞ்சால் வேணால் ஃபாஸ்ட் கோத்ரூன்னு சொல்லுவாங்க, சும்மா அப்படி புக்கை பரட்டி பாருங்கள், வேறு ஒன்றும் தேவையில்லை. சும்மா உங்களை எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை வச்சு சும்மா அப்படியே பரட்டி பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இந்த 10 நாளைக்கு நீங்கள் பண்ணணும். 10 நாளில் முக்கியமாக கடைசி 2 நாள் நீங்கள் படிக்கக்கூடாது, மீதி இருக்கிற 8 நாள் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களை படிச்சுட்டு மதியத்துக்கு மேலே மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, எங்கே தப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க, எவ்வளோ மதிப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு உங்களால் பார்க்க முடியுது, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாப்பாடு விஷயத்தில் இந்த 10 நாளைக்கு ரொம்ப ஜங்க் ஃபுட் சம்மந்தப்பட்டதோ ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸோ அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 o'clock பிஃபோராகவே முடிச்சிருங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க 2 மணிக்குனா அதுக்கு முன்னாடி எந்த வித சாப்பாடு ஆக்டிவிட்டியும் எதுவும் வச்சுக்காதீங்க, சாப்பிடாதீங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து 1 hour or 2 hours பிஃபோராக தான் போக போகிறீங்க. அப்போ 2 மணிக்கு எக்ஸாம்னா நம்ம 12 மணிக்கெலாம் நீங்கள் போக போகிறீங்க, அல்லது 12:30 மணிக்கு எல்லோரும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே அங்கே சாப்பிடக்கூடாது இல்லையா, அந்த ப்ராக்டிஸை இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 1 o'clock பிஃபோர் 12:30 பிஃபோர் அந்த டைமில் நீங்கள் லன்ச்செல்லாம் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. இந்த டெஸ்ட் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நான் எழுதணுமா சார் அப்படின்னா டெய்லி எழுதலாம், தவறில்லை. உங்களால் டெய்லி எழுத முடியும்னா எழுதுங்க. இல்லை வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களால் இந்த 8 நாளுக்கு நான் டெஸ்ட் எழுத போகிறேன், 8 டெஸ்ட் எழுதுங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லைனா ஒரு 6 டெஸ்ட்டாவது அட்லீஸ்ட் எழுதி பாருங்கள், இல்லை ஒரு 5 டெஸ்ட்டாவது எழுதி பாருங்கள். அது கண்டிப்பாக மஸ்ட்டு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லாமே சாத்தியமாகும். அதனால் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, வேறு எந்த ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, மனசை ரிலாக்ஸாக வைங்க. முடிஞ்சால் ஒரு நல்லா தூங்குங்க, நைட்டில் நல்லா தூங்குங்க, ஒரு யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுங்க கடைசி 2 நாளைக்கு ரைட்டுங்களா. இதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நைட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா எழுந்திருக்கிற மாதிரி, நைட்டில் நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்குங்க. நிச்சயமாக உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும், யாரும் எதுவும் பயப்படாதீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படித்ததை மறந்துடுது சார் எனக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்டை பார்க்கும்பொழுது, அதாவது மார்க் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, எம்சிக்யூஸ் தானே, அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்கள் தியரட்டிக்கலாக எதுவும் எழுத போகிறது கிடையாது, அதனால் மறந்துடுச்சுன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இப்போதைக்கு ஹியூமன் இயல்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயங்கள் படிச்சிருக்கீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதை பற்றி யோசிக்காத வரைக்கும் அது மறந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போதோ யோசிக்கும் போதும் ஞாபகத்துக்கு வந்துடும், இது இயல்பு. அதை பற்றி மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 10 நாளைக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியும் ஈடுபடாதீங்க. வீட்டை விட்டு எங்கேயும் ரொம்ப தூரமாக எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்குங்க. எங்கே எக்ஸாம் சென்டர்லாம் நமக்கு வரப்போகுது, எக்ஸாம் சென்டர் வரட்டும், ஹால் டிக்கெட் வரட்டும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை தயார்படுத்துகிற வேலையில் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தைரியமாக இருங்க. திரும்ப நம்ம நெருக்கத்தில் திரும்ப ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன் இது தொடர்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.